புதுக்கோட்டை மாவட்டம் நச்சாந்துப்பட்டி அருகே மகாலிங்கபுரம் ஆர்ச் அருகே புதுக்கோட்டை மாலையீடு பகுதியைச் சேர்ந்த ரேணுகா தேவி என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவர் வாகனத்தில் கோர்த்து வைத்திருந்த பை தவறி கீழே விழுந்துள்ளது. அந்த பையில் 7.49 கிராம் மதிப்பிலான தங்க மாங்கல்யம், 50,000 ரூபாய் பணம் மற்றும் வீட்டு சாவி உள்ளிட்ட பொருட்கள் இருந்துள்ளன. இதனையடுத்து வீடு திரும்பிய ரேணுகா தேவி வாகனத்தில் கோர்த்து வைத்திருந்த பையை காணவில்லை என்று பதறியடித்து தேடி வந்துள்ளார். இதனிடையே மகாலிங்கபுரத்தைச் சேர்ந்த திராவிட மணி என்பவர் சாலையில் சென்றபொழுது ரேணுகா தேவி தவறவிட்ட பையை எடுத்து பார்க்கும்பொழுது அதில் மாங்கல்யம், பணம் மற்றும் வீட்டு சாவி உள்ளிட்ட பொருட்கள் இருந்துள்ளது. இதனையடுத்து திராவிட மணி அந்த பையை நமன சமுத்திரம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்து அந்த பையிலிருந்த தொலைபேசி எண், வீட்டு முகவரியை வைத்து ரேணுகா தேவியை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து அவர் தவறவிட்ட பையை பத்திரமாக அவரிடம் ஒப்படைத்தனர். மேலும் சாலையில் கிடந்த பையில் பணம் நகை இருப்பதை அறிந்தும் அதற்கு ஆசைப்படாமல் காவல்துறையினர் மூலம் உரியவரிடம் ஒப்படைத்த திராவிட மணிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.